அன்பு வணக்கம் சொந்தங்களே கடாயில கொஞ்சோண்டு எண்ணெய் ஊற்றி கடுகு சீரகம் கொஞ்சோன்னு போட்டுட்டு காஞ்ச மிளகா இருந்தா போடலாம் இல்லைன்னா தனி மிளகா படி போட்டுக்கலாம் வெங்காயம் சாப் பண்ணி வச்சிருக்கோம்லங்க அதை போட்டுட்டு அது நல்லா வதங்கணும்னு தக்காளி அடிச்சு பேஸ்ட் மாதிரி ஊற்றணும் ஒன்று ரெண்டா அடிச்சு பேஸ்ட் மாதிரி ஊத்திட்டு அதுக்கப்புறம் வந்து கத்திரிக்காயும் முருங்காயும் பொடிசா நறுக்கி வச்சுக்கிறணும் அதோட அந்த கலவையோட சேர்ந்து இந்த கத்திரிக்காய் வெங்காய அந்த முருங்காய் எல்லாத்தையும் போட்டு நல்லா கிண்டிட்டு உங்களுக்கு எவ்வளவு தேவையான மிளகாப்படி அதை போட்டு நல்லா ஒரு விசில் வச்சு எடுத்திங்கன்னா இந்த முருங்கைக்காய் கூட்டு ரெடிங்க முருங்கைக்காய் கத்தரிக்காய் போட்டு கூட்டு ரெடிங்க அதுக்கப்புறம் வந்து லெமன் சாதத்துக்கு சூப்பராக இருக்குங்க எப்பையும் போல் நம்ம எல்லாருமே லெமன் சாதம் எப்படி செய்வீங்க அதே மாதிரி செஞ்சுட்டு இந்த கூட்டை வச்சு சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ அட்டகாசமாக இருக்குங்க இந்த கூட்டோட அந்த லெமன் சாதத்தை பிணைஞ்சு சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி காம்பினேஷன் வீட்டுக்காருக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்குங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா பாஸ்தா தாங்க இது வந்து மசாலா பாஸ்தா வெங்காயம் தக்காளி போட்ட மசாலா பாஸ்தா என் பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இது கொஞ்சோண்டு தான் இருந்துச்சு அரை கிலோ மட்டும்தான் இருந்துச்சு அதனால எங்க என் வீட்டுக்காருக்கும் என் பசங்களுக்கும் பாஸ்தாவை கொடுத்துட்டு நான் ஓட்ஸு கஞ்சி குடிச்சேங்க ஏன்னா வெயிட் லாஸ்க்கு ரொம்ப நல்லது ஓட்ஸு கஞ்சி நான் ஏற்கனவே நிறைய வீடியோல சொல்லி இருக்கேன் இந்த ஓட்ஸு கஞ்சி ரொம்ப டேஸ்டா வேற இருக்குங்க ஓட்ஸு கஞ்சி யாருக்கெல்லாம் பிடிக்கும் அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க எனக்கு ரொம்ப பிடிக்கும் நான் அடிக்கடி இததான் சாப்பிடுவேன் அது சாப்பிட்டா நல்லா சாப்பிட்ட ஃபீல் இருக்குங்க நல்லா இருக்கும் சாப்பிட்றப்பயே அவ்வளோ மனமா ருசியா இருக்குங்க சூப்பரா இருக்கும் பாஸ்தா ரெடி ஆயிருச்சு என் பசங்க வந்து பக்கத்தில் நின்றுக்கிட்டு இருக்காங்க சாப்பிட்றதுக்கு ரெடி ஆயிடுச்சா ரெடி ஆயிடுச்சான்னு கேட்டுட்டு நிக்கிறாங்க சாப்பிட்டு அவங்களும் ஸ்கூலுக்கு கிளம்ப போறாங்க நண்பர்களே தோழிகளே இந்த மாதிரி நீங்கள் யாரெல்லாம் ட்ரை பண்ணியிருக்கீங்க அப்படின்றத என்னோட ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க லைக் பண்ண மறந்துடாதீங்க ஒரு விஷயத்த உங்களோட ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன் என் பையன் வந்து எனக்காண்டி ஒரு கவிதை எழுதியிருக்கான் நண்பர்களே இன்னும் ரெண்டு நாள் அந்த கவிதையை உங்களுக்கு நான் வீடியோவா போஸ்ட் பண்ண போகிறேன் கண்டிப்பாக மறந்துடாமல் அந்த வீடியோவை பாருங்க அவ்வளோ அருமையாக இருந்துச்சு அந்த கவிதை நான் சொல்லவே இல்லை அவனா ட்ரை பண்ணியிருக்கான் அவனாக ட்ரை பண்ணி எழுதியிருக்கான் எனக்காண்டி ஒரு கவிதை அவர் ஒரு குட்டி கவிஞரை ஆகிக்கிட்டு இருக்காரு ஒரு வீடியோவில் சந்திப்பு நன்றி வணக்கம்